எழுத்தாளர் சப்திகா அவர்கள் எழுதிய கொடியா மரமா என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து முகம் சிறுகதை. மணி 7 போகுதே, வண்டி புறப்பட்டிருக்குமோ என்று எண்ணியவாறே தனது கைப்பையிலிருந்து அலைபேசியை எடுத்தாள் சாந்தி. அதிலிருந்த தேவி என்ற பதிவு செய்திருந்த எண்ணை அழுத்தினாள். ஹலோ, எங்கடி இருக்க, வந்துட்டியா என்றாள் தேவி. பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்துட்டேண்டி. நம்ம பஸ்ல டிரைவர் ஏறிட்டாரா என்றாள் சாந்தி. ஆமா, வண்டி கிளம்ப போகுதுடி என்றாள் தேவி. டிரைவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுடி என்று சொல்லிக்கொண்டே அவள் வந்து கொண்டிருந்த பேருந்திலிருந்து இறங்கி 66B பேருந்தை நோக்கி ஓடினாள். சொல்லி பார்க்குறேன், நீ ஃபோனை வச்சுட்டு சீக்கிரம் ஓடி வா என்று தன் தோழியிடம் கூறிவிட்டு ஓட்டுநரை நோக்கி, சார் ஒரு 2 நிமிஷம் சார், ஒரு டீச்சர் வந்துட்டு இருக்காங்க சார் என்றாள் தேவி. என்னைக்கு இதே சுவாலியாக போச்சு, உங்கள் சாந்திரிச்சர் தானே, அவியளுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்தா தான் என்னவா, 5 நிமிஷம் முன்னாடி எழும்பி முந்திர பஸ்ஸில் பிடிச்சி நேரத்தை வரலாம்ல, நல்லா கடந்து உறங்குறது, பிறகு 2 நிமிஷம் 3 நிமிஷம்னு எங்கே நேரத்தை வாங்குறது என்றார் ஓட்டுநர். இவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பேருந்து ஜன்னல் வழியே சாந்தி வருகிறாளா என்று பார்த்து கொண்டிருந்தவள் சட்டன, சார் சார் அதோ டீச்சர் வந்துட்டாங்க சார், நிறுத்துங்க சார் என்றாள். ஓட்டுநர் முணுமுணுத்து கொண்டே பேருந்தை நிறுத்தினார். பேருந்திலிருந்த அனைவரும் யாருக்காக வண்டி நிற்கிறது என்பதை அறிய பேருந்தின் வெளியே பார்வையை செலுத்தினர். நீல நிற நூல் புடவை, வலது தோளில் கருப்பு நிற தோள்பை, குளித்துவிட்டு வாரப்படாத தலைமுடி, ஈரத்தோடு பூசியதால் திட்டு திட்டாக இருக்கும் முகப்பூச்சு என அவசரத்தின் மொத்த உருவமாக ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருந்தாள் சாந்தி. பேருந்தின் படிக்கட்டில் கால் வைத்ததும் அவள் காதில் விழுந்தது நடத்துனரின் குரல். என்ன டீச்சர் இன்னைக்கும் லேட்டா என்றார் நடத்துனர். டீச்சர் என்னைக்கு சீக்கிரம் வந்தாங்க, அவங்க சீக்கிரம் வந்தாதான் அதிசயம் என்றார் வங்கி அலுவலர். ஐயையோ, டீச்சர் சீக்கிரம் வர வேண்டாம், இப்படியே வரட்டும் என்று பதறினார் சுகாதார ஆய்வாளர். ஏன் சார் இப்படி சொல்றீங்க, சீக்கிரம் அலுவலகத்துக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா என்றார் தாலுகா அலுவலர். சார், நாமெல்லாம் நேரத்துக்கு அலுவலகம் போய் சேரணும்னு தான் இப்படி சொல்றாரு என்றார் ஒரு அலுவலக பெண்மணி. ஆமா சார், ஒரு நாள் அந்த டீச்சர் கொஞ்சம் சீக்கிரமா வந்தாங்க, நம்ம பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் அவங்க சீக்கிரமாக வந்தாங்க, நம்ம பஸ் வரவே இல்லை, அதனால தான் சொல்கிறேன் அவங்க இப்படியே வரட்டும் நீ என்றார் சுகாதார ஆய்வாளர். பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் இதை கேட்டு வாய்விட்டு சிரித்தனர். இவர்களின் கிண்டல் பேச்சுகளுக்கு பதிலேதும் பேசாமல் புன்னகையை பரிசளித்துவிட்டு தேவியின் அருகில் அமர்ந்தாள். பேருந்து புறப்பட்டது. கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா, பாரு இப்படி எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க என்றாள் தேவி. கிண்டல் அடிச்சு அடிச்சுட்டு போகட்டும், வீடு அவர்களுக்கு என்ன, எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருப்பாங்க, நமக்கு அப்படியா, எல்லாம் நாம தான் செய்யணும், நானும் எப்படியா சீக்கிரம் கிளம்பிடணும்னு தான் நினைக்கிறேன், என்னால் முடியலை, என்ன பண்ணுறது, நீ பரவாயில்ல எப்படியா சீக்கிரம் வந்துடுறியே, வாழ்த்துக்கள் என்று கூறி சிரித்த சாந்தியின் கைகளில் செல்லமாய் அடித்துவிட்டு சிரித்தாள் தேவி. தினமும் ஓடி ஓடி வரீங்களே, சிரமமா இல்லையா டீச்சர் என்று நடத்துனரின் குரலை கேட்டவுடன் கைப்பையிலிருந்து பணத்தை எடுத்து பயணச்சீட்டு வாங்கினாள். என்ன செய்ய சார், இந்த பஸ்ஸை பிடிச்சாதான் சரியான நேரத்துக்கு போய் சேர முடியும் என்றாள் சாந்தி. உங்களுக்கு வேணும்னா என் நம்பர் தரட்டுமா டீச்சர், பஸ்ஸு கிளம்புறத பற்றி கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா என்றார் நடத்துனர். இந்த கேள்வியை சற்றும் எதிர்பாராத சாந்தி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்தாள். இவர் எதற்காக இப்படி ஒரு கேள்வி என்னிடம் கேட்க வேண்டும், இவரின் நோக்கம் என்ன, நம்பர் வாங்கவா வேண்டாமா, வாங்கினால் இவரால் தொல்லை நேருமா என்று பலவிதமான கேள்விகள் அவள் மனதில் தோன்றின. நம்ம வண்டியில் வேலைக்கு போகிற ஆம்பளைங்களும் சில பெண்களும் கூட என்னோட நம்பர் வாங்கி வச்சுருக்காங்க, அதனால தான் உங்ககிட்டையும் கேட்டேன், என்னோட நம்பர் வேணுமா என்றார். என்ன பதில் சொல்வது என்று குழம்பியவளுக்கு உதவுவது போல், சார் உங்கள் நம்பரை கொடுத்துடாதீங்க, அப்புறம் தினமும் காலையில் ஃபோன் வரும், உங்களுக்கு பெரிய தலைவலியாக போயிடும் சார் என்றாள் தேவி. இதை கேட்டு சிரித்த சாந்தி, ஆமாம் சார், தேவி சொல்கிறதும் சரிதான், உங்கள் நம்பர் வேண்டாம் சார் என்றாள். சரி பரவாயில்லை, உங்களுக்கு உதவியாக இருக்குமேன்னு தான் கேட்டேன், அப்புறம் உங்கள் விருப்பம் என்று கூறியவாறு அடுத்தடுத்த இருக்கைகளில் இருந்தவர்களுக்கு பயணச்சீட்டு கொடுக்க சென்றார். அறிவிற்காடி உனக்கு நம்பர் வேணுமானு கேட்குறான், வேண்டாம்னு சொல்லாமல் முழிச்சிக்கிட்டு இருக்க என்று சாந்திக்கு மட்டுமே கேட்குமாறு மெல்லிய குரலில் கடிந்து கொண்டாள் தேவி. நம்பர் வாங்கவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்றாள் சாந்தி. நல்லா யோசிச்சப்போ, இவனுங்க நம்பர் கொடுக்கறது நம்பர் வாங்குறது எதுக்குன்னு தெரியாதா, நீ என்ன சின்ன குழந்தையா, இந்த உலகத்தில் ஒருத்தனையும் நம்ப முடியாது, நாம தான் புத்தியோடு நடந்துக்கணும் என்றாள் தேவி. சாந்தியின் பார்வை நடத்துனரை ஆராயத் தொடங்கியது.
நல்ல உயரம், உயரத்திற்கு ஏற்ற எடை. இடது கை பெருவிரலில் மட்டும் நகம் வளர்த்தி நகப்பூச்சு போட்டிருந்தார். மாநிறம், பயணிகளிடம் புன்முறுவலோடு பேசிக்கொண்டே பயணச்சீட்டு வழங்கினார். இவரை பார்த்தால் தப்பான ஆள் மாதிரி தெரியலையே என்றாள் சாந்தி. உன்னோட பிரச்சனையே இதுதான் சாந்தி, யாரையும் நீ தப்பா நினைக்க மாட்ட. அவர் நல்லவராகவே இருந்துட்டு போகட்டும், நாம கவனமா இருக்கிறது தப்பில்லையே என்றாள். தப்பே இல்லம்மா என்றாள் சாந்தி. என்ன மேடம், காலையிலேயே 2000 ரூபாய் நோட்டை கொடுத்தா சில்லறைக்கு எங்க போகுது? சரி கொடுங்க, நீங்க இறங்குவதற்கு முன்னால் சில்லறை சேர்ந்துடும் என்ற நடத்துனரின் குரல் சாந்தியின் கவனத்தை ஈர்த்தது. தேவி, இதை கவனிச்சியா? அந்த அம்மா 2000 ரூபாய் நோட்டை கொடுத்தப்ப கூட கோவப்படாம எவ்வளவு அமைதியா பேசுறாரு பாரு. இவர் போய் தப்பா நினைக்கலாமா? இதுவே வேற யாராவதா இருந்தா கண்டிப்பா 2 வார்த்தையாவது கடுமையா பேசிட்டு தான் ரூபாயை வாங்கியிருப்பாங்க என்றாள் சாந்தி. அடியே, அந்த 2000 ரூபாய் கொடுத்தது யாரு நீ கவனிச்சியா? அவரோட அமைதியும் மரியாதையும் அந்த அம்மாவோட வேலைக்கும் அவங்க வாங்குற சம்பளத்திற்கும் தான் என்றாள் தேவி. இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது வளைவான சாலையொன்றில் வேகமாக வளைந்து திரும்பியது பேருந்து. முன்வாசலுக்கு நேரே அமர்ந்திருந்த அலுவலக பணியாளரின் சாப்பாட்டுப்பை வண்டி வளைந்து திரும்பிய வேகத்தில் உருண்டு வெளியில் விழுந்துவிட்டது. வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க என்று அந்த பெண்மணி கூச்சலிட்டதை கவனித்த நடத்துனர் விசிலடித்து வண்டியை நிறுத்தினார். இதை கவனித்த 25 வயது மதிப்புமிக்க தாடி வைத்த இளைஞன் ஒருவன் வண்டி நின்றதும் சற்றும் தாமதிக்காமல் வண்டியிலிருந்து இறங்கி அப்பெண்மணியின் சாப்பாட்டு பையை தேடி ஓடினான். இதை அறியாத நடத்துனர் அப்பெண்மணியிடம் எதற்காக வண்டியை நிறுத்த சொன்னார் என்று கேட்டார். அப்பெண்மணியும் நடத்தவற்றை கூறினார். உடனே நடத்துனர் அப்பெண்மணியிடம் அவரவர் பொருட்களை அவரவர்தான் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பொருட்கள் வெளியில் விழாதவாறு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். பேருந்தில் இருந்த சக பயணிகளும் ஆளாளுக்கு அறிவுரை வழங்க தொடங்கினர். அதற்குள் அந்த தாடி வைத்த இளைஞன் சாப்பாட்டு பையை தேடி எடுத்துக்கொண்டு வந்துவிட்டான். தாடி வைத்த இளைஞனின் செயலை பேருந்தில் இருந்த அனைவரும் வியந்து பாராட்டினர். சாப்பாட்டு பையை பெற்றுக்கொண்ட அலுவலக பணியாளரும் அவ்விளைஞனுக்கு மனமார நன்றி கூறினார். பேருந்து மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தது. அடுத்த நிறுத்தத்தில் 55 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கையில் பனைஓலை கூடையோடு பேருந்தில் ஏறினார். தலையில் எண்ணெய் ஒழுக நேர்வகிடு எடுத்து தலைவாரி இருந்தார். எலிவால் போல் மெலிந்திருந்த பின்னல் ஜடைமாட்டி இல்லாமல் சுருண்டு கிடந்தது. ஒடிசலான தேகம், மாநிறம், வறண்டு சுருங்கிய தோல், உடம்போடு ஒட்டி கிடந்த மெல்லிய புடவை அப்பெண்மணியின் வறுமையை படம் போட்டு காட்டியது. நடத்துனர் அவர் அருகில் வந்ததும் பனைஓலை கூடையிலிருந்து 100 ரூபாய் தாள் ஒன்றை எடுத்து நீட்டினாள். என்னம்மா, 8 ரூபாய் டிக்கெட்டுக்கு 100 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டுறியே, சில்லறை கொடுமா என்றார் நடத்துனர். சில்லறை இல்லை ஐயா என்று பரிதாபமாக கூறினாள் அப்பெண்மணி. இதை கேட்டதும் கோபத்தின் உச்சிக்கு சென்றார் நடத்துனர். சில்லறை இல்லையா? காலையிலேயே 100 ரூபாய் தாளை நீட்டினா சில்லறைக்கு நான் எங்கே போகிறது? 8 ரூபாய் தாமா என்று கத்தினார். இதை கேட்டதும் வெலவெலத்து போனாள் அப்பெண்மணி. என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் தடுமாறினாள். ஐயா, இந்த 100 ரூபாய் ஒற்றத்தாளை தவிர வேறு 1 பைசா கூட இல்லையா, டிக்கெட்டு தாங்க ஐயா என்று கெஞ்சினாள். ஏனம்மா, ஒரு தடவை சொன்னால் புரியாதா? சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க, சில்லறை இருந்தால் கொடு, டிக்கெட் தாரேன், சும்மா பேசி கடுப்பேத்தாதம்மா என்றார். அப்பெண்மணி செய்வதறியாது திகைத்தாள். காசே இல்லாத கூடை என்று நன்றாக தெரிந்திருந்தும் ஏதேனும் சில்லறை கிடைக்கிறதா என்று தேடினாள். பனைஓலை கூடையை குலுக்கி குலுக்கி பார்க்கிறாள். கைகளை விட்டு துளாவுகிறாள். ஒன்றும் பலனில்லை. என்னம்மா, சில்லறை இருக்குதா இல்லையா என்று அதட்டலாக கேட்டார் நடத்துனர். இல்லை ஐயா என்றாள் அப்பெண்மணி. எங்கிட்டேயும் சில்லறை இல்லை, உங்ககிட்ட சில்லறை இருந்தா தா, இல்லைன்றா வண்டியை விட்டு இறங்குமா என்றார் நடத்துனர். ஐயா, இந்த வண்டியை விட்டால் 1/2 மணி நேரம் கழித்து தான் அடுத்த வண்டி வரும். ஐயா, டிக்கெட்டு தாங்க ஐயா என்று கெஞ்சினாள் அப்பெண்மணி. என்னம்மா, உன்னோட தொல்லையா போச்சு, ஒன்று சில்லறதா இல்லைன்னா வண்டியை விட்டு கீழே இறங்கு என்று கடுமையாக கோரினார் நடத்துனர். இப்படி நடுவழியில் இறக்கி விட்டா நான் என்ன ஐயா பண்ணுவேன், வேற எந்த வண்டி இங்கே நிற்காதையா, டிக்கெட்டு தாங்க ஐயா என்று வேண்டினாள் பெண்மணி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பெண்மணி அழுதே விடுவாள் போல இருந்தது. காலையிலே என் உயிர் எடுக்க வந்திருக்கியா, டிரைவரனை வண்டியை நிறுத்துங்க, வண்டியை விட்டு கீழே இறங்குமா என்று கத்தினார் நடத்துனர். ஐயா என்றாள் அவள். பேசாதம்மா, முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கு என்றார். இதை பார்த்து கொண்டிருந்த சாந்திக்கு அதற்கு மேல் பொறுமை இல்லை.
இரண்டாயிரம் ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க முடிந்தவருக்கு 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க முடியாதா? தேவி சொன்னது போல் இங்கு சில்லறை ஒரு பிரச்சனை இல்லை, ஆட்கள் தான் பிரச்சனை, மனம்தான் பிரச்சனை. சாந்தி தன் தலையை திருப்பி தேவியை பார்த்தாள். இப்பொழுது என்ன சொல்கிறாய் என்று கேட்பது போல் இருந்தது தேவியின் பார்வை. நீ சொன்னது 100க்கு 100 உண்மைதான் என்பது போல் பார்த்தாள் சாந்தி. சாந்தியின் பார்வை பேருந்தில் இருந்தவர் மீது திரும்பியது. இழைத்தவர் ஒருத்திக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, அதை கேட்பதற்கு இந்த பேருந்தில் யாருமே இல்லையா? அவளுக்காக பேசுவதற்கு ஒருத்தர் கூட இல்லையா? யாருக்கோ வந்தது, நமக்கென்ன வந்தது என்று இருக்கும் அவர்களைப் போல் அவளால் இருக்க முடியவில்லை. கண்டக்டர் சார், உங்களுக்கு சில்லறை தானே வேணும், இந்தாங்க என்று தன் கைப்பையிலிருந்து 8 ரூபாய் சில்லறை எடுத்து நீட்டினாள். இதை வாங்கிட்டு அந்த அம்மாவுக்கு டிக்கெட் கொடுங்க என்றவளை நன்றியோடு நோக்கினாள் அப்பெண்மணி. மெல்லிய புன்னகை ஒன்றை அப்பெண்மணிக்கு பரிசளித்துவிட்டு நடத்துனரை பார்த்து, ஆமா, அந்த மேடம் கொடுத்த 2000 ரூபாய்க்கு சில்லறை கொடுத்துட்டீங்களா சார் என்றாள். அவள் கேட்ட கேள்வியின் அர்த்தம் புரிந்தவராய் தலை கவிழ்ந்து சென்றார் நடத்துனர். எழுத்தாளர் சப்திகா அவர்கள் எழுதிய கொடியா மரமா என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து முகம் சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் RJ சுமிமோல். இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.